ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் எழுவாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாடோ. திருச்சிற்றம் அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயர் சத்சங்கமும் புரசை திருநீரி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் மூன்றாம் தந்திரத்தில் அட்டாங்க யோகம் பற்றி நாம் சிந்தித்து வருகிற வழியிலே இன்றைய தினம் இயமம் பற்றி திருமூல தேவநாயனார் கூறுகின்ற கருத்துக்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. யோகத்தினுடைய எட்டு படி நிலைகளாக இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லப்படுகிற ஒன்பது படி நிலைகளில் இந்த யோகத்தை பற்றி நம்முடைய திருமூல தேவநாயனார் குறிப்பிடுகிறார். இதிலே ஒவ்வொரு படியுமே யோகமாகவே சொல்லப்படும். பார்க்க போனால் ஆசனம் மூன்றாவது படி நிலை, ஆசன யோகம் யோகாசனம் என்று சொல்லப்படும். இயமம் இயம யோகம், நியமம் நியம யோகம், பிராணாயாம யோகம், ஒவ்வொன்றுமே யோகமாகவே சொல்லப்பெறும். ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்கிற பொழுது ஒவ்வொரு நிறைவை அந்த எட்டாங்க யோகத்திலே அந்த யோகம் செய்கிறவர்கள் பெறுகிறார்கள். அப்படி இந்த முதல் நான்கு நிலைகளும் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்று சொல்லுகிற அந்த நான்குமே தூல யோகம் என்று சொல்லப்படும். பிரத்யாகாரத்திலே துவங்கி பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லுகிற அந்த நான்கும் சூக்கம யோகம் என்று சொல்லப்படும். இன்னும் சொல்லப்போனால் யோகம் என்று சொன்னாலே அது பிரத்யாகாரத்திலிருந்து இருக்கிற படிகள் தான். இந்த முன்னால் இருக்கிற முதல் நாளும் ஆங்கிலத்தில் சொல்லுவது என்று சொன்னால் ப்ரிப்பரேஷன்ஸ், ப்ரிலிமினரி, துவக்கத்திலே தயார்படுத்தி கொள்ளுகின்ற நிலை. யோகத்திற்கு இது நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளுகின்ற நிலைகள் இப்படியெல்லாம் அதை சொல்லலாம். இவற்றை நாம் சரியாக கடைப்பிடிக்காமல், இவற்றை நாம் சரியாக உணராமல் மேலே இருக்கக்கூடிய சூக்கம யோகத்தில் வெற்றி பெற முடியாது. அதில் முதலாக இருப்பது இந்த இயமம். இயமம் என்று சொல்லுவதில் ஒரு பத்து செய்திகளை சொல்லுகிறார், பத்தை விளக்கணுங்கிறார். அதில் இந்த பத்து எதது விளக்க வேண்டும், விளக்குவன எவை, அதுதான் இயமம். அந்த இயமத்தை முடித்த பிறகு அடுத்தது கடைப்பிடிக்க வேண்டியது எவை, அது ஒரு பத்து சொல்கிறார். அது நியமத்தில் சொல்கிறார். முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த பத்தில், இயமத்தில் வரிசையாக சொல்லி இந்த பத்தையும் முதலிலே ஒருவன் கடைப்பிடித்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் விலக்கி வைத்தல் வேண்டும், பிறகு இந்த பத்தும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் முதலாக சொல்லுவது கொல்லான். பொய் கூறான்,
களவிலான் எழ்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்துண்பான். திருமூல தேவநாயனார் விளக்க வேண்டியது இல்லை என்று தான் சொல்லணும். சில இடங்களில் அதை கொள்ள வேண்டியதாக சொல்லுவார். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா தள்ள வேண்டியதனுடைய மறுதலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இதில் எல்லாமே எதிர்மறையாக சொல்லப்பெறுவன. கொல்லான் பொய் கூறான் களவிலான் இதெல்லாம் எதிர்மறை. எழ்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடு செய்யவல்லான் பகுத்துன்பான் கள்காமம் இல்லான் நியமத்திடை நின்றானே. எவ்வளோ வருது? 10 வருதா? வருதா? வரல. இங்கே குறையுது. குறைஞ்சா விட்டுருவோமா என்ன? கொண்டு வருவோம். கொல்லான் கொல்லாமை. கொல்லாமை என்பது முதல் விரதமாக நாம் கொள்ள. எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காத தன்மை. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க. தவம்னா என்னங்க சாமி? தவம் தவங்கிறாங்களே என்ன? அவர் ரொம்ப எளிமையாக சொன்னார். இப்படி எடுத்துக்கோங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னார். என்ன? உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை. கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சொன்னா போச்சு. உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் நோன்றல்னா நமக்கு வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் நாம் தான் காரணமே தவிர மற்றவர்கள் அல்ல என்று தெரிந்து இந்த துன்பம் நீங்குவதற்காக நோன்பாக இருத்தல், இதுதான் நோன்பு. நோன்புன்னா வேற ஒன்றும் கிடையாது. துன்பத்தை பொறுத்தலுக்கு நோன்புன்னு பேர். அப்ப நோன்புன்னா துன்பத்தை பொறுத்தல்னா எப்பயோ ஒரு நாள் ராத்திரி துன்பத்தை பொறுக்கிறது நோன்பு இல்லை. நோன்பு இருக்கிறாங்க இன்றைக்கி. இன்றைக்கி விரதம் நோன்பு இல்லை, எப்போவுமே நோன்பு. என்ன நம்முடைய துன்பங்களுக்கு காரணம்? இவர் அவர் அவருடைய செயலினால தான் இவர் என்று இல்லாமல் என்னுடைய துன்பத்திற்கு என்னுடைய வினைப்பயனே காரணம், நான் தான் முழுமையான காரணம். அவங்கெல்லாம் வந்து மெசஞ்சர், கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அவங்க மூலமாக வந்துட்டு போகுது, அவங்களுக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை. மணியாடர் தர தபால்காரர் மேலே நாம் ரொம்ப நன்றி பெருக்கோடு இருப்போமா? அவர் வேலையை அவர் செய்கிறார். ஏதாவது ஒரு துக்கமான செய்தி கொண்டு வந்தால் அவர் முதல்ல ரெண்டு சாத் சாத்துனா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன தெரியும்? என்ன செய்தியோ கொண்டு வந்து கொடுக்குறாரு. நாம் பெறுகின்ற துன்பங்களுக்கும் நன்மைகளுக்கும் நாம் முன்பு செய்த வினைகளுடைய பயன்தான் என்று பொறுத்திருத்தல். சீதைக்கு விடுதலை கிடைக்கிற பொழுது ஆஞ்சநேயர் கேட்டாராம், அம்மா நீங்கள் இப்போ விடுதலை பெற்று விட்டீர்கள் என்று சொன்னாராம். ஆஞ்சநேயா, உன்னை மாதிரி யார் நன்மை செய்திருக்க முடியும்? உனக்கு ஏதாவது நான் செய்யணும், என்ன வேணும் உனக்குன்னு கேட்டு. எனக்கு ஒன்றும் வேணாமா? இல்லை இல்லை, நீ கேளு. அப்போ நீங்கள் ஏதாவது தருவதாக இருந்தால் ஒன்று தாங்க. உங்களை இத்தனை நாள் கொடுமைப்படுத்துனாங்களே இந்த அரைக்கிமார்கள், இவங்களையெல்லாம் நான் போட்டு துவம்சம் பண்ணணும். 20 பேரை கிரைண்டரில் போட்டு சட்னி அரைக்கணும், 10 பேரை மிக்சியில் போட்டு அரைக்கணும், எனக்கு உத்தரவு தாங்கன்னு கேட்டார். இப்போ சீதை என்ன சொல்லியிருக்கணும்? எஸ் ஆஞ்சனையா, கோ ஹெட், நானே செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன்.
நீ பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிடணும். அந்த அம்மா சொன்னாங்களா, அஞ்சனையா இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், என்னை துன்புறுத்தினது இவங்களா, இல்லை நான் செய்த வினையினுடைய பயன் எனக்கு வந்தது. ரொம்ப புத்திசாலித்தனமாக சீதை பேசுகிறேன் கம்பராமாயணத்தில். காவலுக்காக வைத்திருந்த இலக்கு ஒன்றுனே, ஹே சீதே ஹே லக்ஷ்மணா என்று சொல்லி மாய மானினாலே பின்னாலே துரத்தி விடப்பட்ட ராமன், அந்த மானின் பின்னாலே சென்ற பொழுது மானை அம்பு விட்டு எய்த பொழுது அது என்னுடைய குரலிலே கற்றியது, ராமருடைய குரலிலே கற்றியது. உடனே நாங்கள் இப்போ அஞ்சு போய் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா உங்கள் அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து, உடனே போய் என்று நான் சொல்ல, அண்ணி ஈரேழு பதினாலு லோகத்தில் எங்கள் அண்ணாவுக்கு துன்பம் விளைக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது, நீங்கள் பயப்படாதீங்க, இது மாயம் என்று சொன்னான். நான் கேட்கல, அவன் போகவே மாட்டேன்ட்டான். அவனை போகிறதுக்காக என்ன வழின்னு எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் இறந்து போனால் அண்ணியை கவர்ந்து கொள்ளலாம்ங்கிற எண்ணத்தில் நீ நிற்கிற எனக்கு தெரியாதான்னு கேட்டேன். இந்த ஒரு சொல் அவனை சுட்டுருச்சு. உடனே கோடை கழிச்சிட்டு அண்ணியை பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு லக்ஷ்மணனை ஒரு நொடி மனம் நோக வச்சனே, அதுக்கு பத்து மாதம் அசோக வனத்தில் நான் துன்பப்பட்டேன், அதுதான் காரணம்னா அவ்வளோதான். அந்த ஒரு வினையினுடைய அந்த பலன் உடனே இங்கே சீதைக்கு உடனே வந்துருச்சு. ஆமாம், வேற எந்த வினையின் பயனும் இல்லை, அதனால் இது உடனே பயனுக்கு வந்துருச்சு. இப்போ நாம் உடனே ஒரு தவறு செஞ்சால் உடனே பலன் வரமாட்டேங்குதே, வராது. ஏன்னா இதுக்கு முன்னால் என்ன நிறைய என்ட்ரி இருக்குது, முடிச்சுட்டு தான் இதுக்கு வரணும். அதனால் நம்ம செஞ்சால் உடனே அதுக்கு பலன் கிடைக்காது. நாம் நினச்சிட்ருப்போம் நம்ம செஞ்சால் ஒன்றும் வரமாட்டேங்குதுன்ட்டு, அது எப்படி வராமல் போகும், அது வட்டியும் முதலுமா வரும் பின்னால். சீதைக்கெல்லாம் உடனே வந்துருச்சுன்னா வேறு இல்லை, அக்கௌண்ட்டில் ஒன்றும் கிடையாது. அதனாலே அதற்குரிய பலனை நான் அனுபவிச்சே, இந்த அரைக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க பாவம்னு சொன்னேன். இதுக்கு பேர் நோன்றல்னு பேர், உற்ற நோய் நோன்றல். உயிருக்கு உருகன் செய்யாமை எந்த உயிர்களுக்கும் துன்பனை. நான் இதுவரைக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிச்சதே இல்லை சார். அப்படியா, சிங்கம் புலிகிட்ட நான் போனதே கிடையாது. அதுக்கு அதுவா பேர் இல்லை. தேங்காய் முடியில் எறும்பு வந்துட்டா என்ன பண்ணணும், நல்லா அடுப்பாக பார்த்து அத்தனையும் சிவலோக முக்தி, நிழலில் கொண்டு போய் அதை தட்டணும். இவ்வளவு செல்வம் உங்களுக்கு வந்ததே எதனாலேன்னு ஒரு பெரிய செல்வந்தரை பார்த்து கேட்டாங்க. நார்த் மெட்ராஸில் இருக்கிற செல்வந்தரை, வாரியார் சுவாமி எழுதியிருக்கிறார் அதை. இவ்வளோ செல்வந்தர் ஆகிறதுக்கு என்ன காரணம், வேறு ஒன்றும் இல்லை, சிறு வயசுலேருந்தே இந்த கண் தெரியாத இந்த எறும்புக்கு நான் நொய்யரிசி போடுவேன், அதனுடைய பலன் எனக்கு இறைவன் இவ்வளோ செல்வத்தை கொடுத்தான்னாரோ. அதனால தான் அந்த அதுக்கு ஒரு பழமொழியே வந்தது, எறும்பு தின்னா, எறும்பு நொய்யரிசி போட்டால், எறும்பு தின்னா நமக்கு கண்ணில்லாத இது இல்லையா, அது ஜீவன் இல்லையா, கண்ணில்லாத எறும்புக்கு நொய்யரிசி போட்டு அந்த எறும்பு சாப்பிட்டா நமக்கு கண் நல்லா தெரியுது. பாதி பேர் என்ன நினச்சிட்டான், அது ஒன்று தான் விட்டு வச்சுருந்தான், எறும்பு தின்னா கண்ணு. ஆக அந்த உயிர்களுக்கு எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காது. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு, அவ்வளோதான். இதான் தவம், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காது. எந்த துன்பம் அடைந்தாலும் இது இறைவனால் எனக்கு ஊட்ட பெற்றிருக்கிறது. தப்பாக கொடுப்பாரா கடவுள், தப்பாக கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார். ஏதோ செய்திருக்கிறோம் கொடுத்துக்கிறார், சரி பண்ணுறார் என்று மனம் தேற்றிக்கொள்வது தான் நோன்பு. கொல்லான் பொய் கூறான், பொய் ஆகாது. சரி, அப்புறம் பேசாமல் அடுத்த சாப்டர் போயிட வேண்டியதுதான் போகுது, இது ஒன்றும் வேலைக்கு ஆகிற வரையே இல்லை. நீ இயம்பத்துலேயே இவ்வளோ நாக் அவுட்டாக இருக்குது, ஃபஸ்ட் நாக் அவுட்டு, செகண்ட் நாக் அவுட்டு,
கொல்லான் பொய் கூறான் களவிலான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முதல் ரெண்டும் கொஞ்சம் சமாச்சாரம். களவிலான் எழுகுணன், பாருங்க அது ரொம்ப முக்கியமாக சொன்னார். எழுகுணன், எழுகுதல் அப்படின்னு சொன்னால் மறுத்தல்னு அர்த்தம். உணன், உண்ணும்போது உண்ண உணவை, அதாவது குறிப்பிட்ட அளவு தான் உண்ண வேண்டும், உணவை அதிகமாக உண்ணக்கூடாது. யோகத்துக்கு ரொம்ப முக்கியம், அதிகமான உணவு தவிர்க்கணும். ரொம்ப தாட்டியாக இருந்தார் ஒருத்தர், டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், நான் இழைக்கணும் என்ன வழி அப்படின்னார். ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் செய்யுங்க அப்படின்னார். செஞ்சிட்றேன்னாரு. இப்படி 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 கழுத்து ஆட்ட வேண்டியதான்னார். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸாக இருக்குதே, எப்போயெல்லாம் செய்யணுன்னாரு. எப்போயெல்லாம் சாப்பிட கூப்பிட்றாங்களோ அப்போயெல்லாம் செய்யணுன்னார். இதுதான் எழுகுணன், எழுகுதல். எழுகு உணன்னு பிரிக்கணும், உண்ணுகின்றவன். எழுகு உண்ணுதல், உண்ணுதலை மறுக்கின்றவன். உணவின் மேலே நாட்டம் குறைந்து போய்விட வேண்டும். என்ன சாப்பிட்றோங்கிறது வந்து நாக்கு சொல்வதை கேளாமல் சாப்பிடுவது ரொம்ப கடினம். அது நாச்சுவை என்பது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகிற பொழுது நாச்சுவை தெரியாமல் போகும். நல்ல உயர்ந்த உணவாக இருந்தால் கூட பாருங்கள் நாச்சுவை, இப்போ நமக்கு தெரியாமல் போகிறதில்ல. உணவு விஷயத்தில் யோகம் ரொம்ப, உணவும் உணர்வும், என்ன உணவு இரவு உண்ணுகிறோங்கிறத பொறுத்து இரவில் உறக்கத்தில் கனவுகள். உணர்வை அமைதியாக வைத்துக்கொள்ளுகிற சாந்தமான உணவு இரவு உண்ணணும். உணவு வந்து ரொம்ப சாந்தமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய, குறிப்பாக இந்த உள்ளிப்பூண்டு வெங்காயம் இப்போன்ற உணவுகளை இரவு நேரத்தில் தவிர்க்க வேண்டும் என்பது நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் இதாக நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிற குறிப்பை சொல்கிறேன், குறிப்பு. அதே மாதிரி உணவுகளில் இரவு நேரத்தில் இந்த மசாலா காட்டமாக இருக்கிற இவைகளெல்லாம் சாந்த உணவு இரவு நேரத்தில் உண்டா. இரவு உறங்குகிற பொழுது நல்ல அமைதியான உறக்கம். அந்த நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் உள்ள வாயு தச வாயுக்களாக பிரிந்து தான் அந்த செயல்களை எல்லாம் நிகழ்த்துகிறது. அதனால் உணவு பொறுத்த வரைக்கும் இரவு வந்து அரை வயிறு சாப்பிடணும், முழு உணவு சாப்பிடக்கூடாது. இந்த எழுகுணங்கிறதுல அதை ரொம்ப முக்கியமாக சொல்லுகிறார். யோகத்தில் நீ வருவதற்கு முன்பாக உணவு பழக்கத்தை நீ ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ. நல்லான், நல்லான்னா பொறுமையை கடைப்பிடிக்கணும். அதுதான் அந்த பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. பொறையனும் நீரை பாய்ச்சினாரு. பொறுமை ரொம்ப அவசியம், பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை கற்றுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம சென்னை மாநகரத்தில் காரை எடுத்துக்கிட்டு சுற்றி பழகிக்கணும், தானாக பொறுமை வந்துடும். இனி அங்கங்கே உங்களுக்கு பொறுமை தேர்ந்துச்சுன்னா டொங்கு டொங்குன்னு இடி தான் வாங்கிட்டு வரணும். பொறுமை, அந்த பொறுமைங்கிறது நம்ம ஊர் டிரைவிங் தான். பொறுமை, பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் நல்லான்னார். அடக்கமுடையான், அடக்கமுடைமை. என்ன அடக்கம்னா வெகுளி, கோபத்தை அடக்குகின்ற தன்மை. கோபத்தை அடக்கணும், பொறுமையாக இருக்கணும், சினத்தை அடக்குதல் வேண்டும். அப்புறம் சொன்னார் நடுநிலை செய்ய வல்லான், நடு செய்ய வல்லான். நடு செய்ய வல்லான் என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கின்ற அந்த பாவனை. ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்துருச்சுங்கிறதுக்காக குதிக்கிறதில்ல, ஒரு துன்பம் வந்துருச்சுங்கிறதுக்காக துவண்டு போகிறதில்லை. இந்த இரண்டையும் கொஞ்சம் பக்குவமாக அதை அடைவதற்குரிய, உடனே ஒரே நாளில் வந்துடும், அது ஒரு நாளில் வர்றது கடினம். அது வராமையும் போயிடாது, அது அது பாட்டுக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில். நாம் பிற்பகுதியெல்லாம் அதுக்கு தான் பேர், பிற்பகுதியில் தவம்னே பேர். வாழ்க்கையில் 45 வயதுக்கு பிறகு தவம் தான், 45-50 வயசுக்கு அப்புறம் தவம். அது வரைக்கும் நாம் வந்து வாழ்க்கையில் பொறுமையும் மற்ற செய்திகளுக்காக செலவழி பண்ணுறதும் இப்படி செய்யலாம். ஆனால் நான் 50 வயதுக்கு பிறகு
நமக்கு வாழ்க்கையில் முக்கியமான பங்காக இருக்க வேண்டியது தவம். இந்த தவம் என்பது என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கிற பொழுது, இதுதான் இந்த கோபத்தை தவிர்த்தல், சினம் தவிர்த்தல், பொறுமையை கடைப்பிடித்தல், இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்லான் அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான். அது நான் அதுக்கு மட்டும் சொன்னார், நடு செய்ய வல்லான்னாரு. அந்த ஒரு வல்லமை வேணும், அது வந்து அவ்வளோ சுலபமாக வந்துடுது. நடு செய்ய வல்லான் பகுத்துண்பான். இந்த பகுத்து உண்ணுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அது ஒரு குணமாக சொல்கிறாரு. இங்கே வந்து சொல்லுகிற பொழுது, உணவை அதிகமாக உண்ணாமல் மறுத்தல்னு பேசினார். இங்கே பகுத்து உண்ணுதல், எந்த உணவையும் தனியாக உண்ணக்கூடாது. உணவு உண்ணுகிற பொழுது பகிர்ந்து உண்ண வேண்டும், தனித்து உண்ணக்கூடாது. யாராவது ஒருவரோடு பகிர்ந்தாவது சாப்பிடணும். பகுத்து அருணகிரிநாதர் அதனால தான் சொன்னார், தக்கமருக்கொரு சாரையை நீரிடு சாத்திரத்து கதிதூரனை வேறொரு சாட்சியர பசியாரியை. வேறொரு சாட்சியர பசியாரியா, பசி ஆர்த்துதல். அது பசியை எப்படி ஆற்றுகிறதுனா, சாட்சி இல்லாமல் சாப்பிட்ற பயலன்னாரு. நான் ரொம்ப மோசமானவன். யார் நான் தன்னை சொல்லிக்கிறார், ரொம்ப மோசமானவன். எப்படி தெரியுமா, நீரிடு சாத்திரத்துக்கு அதிதூரனை, சைவ சமய நெறிகளுக்கு புறம்பாக நடக்கின்ற பாவி நான். உணவு உண்ணுகிற பொழுது தனியாக சாப்பிடுவேன். சில பேர் ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டா ஜன்னலு கதவு எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு, சில பேர் 11 மணிக்கு மேலே தூங்கிருச்சா பாரு கிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அருணகிரிநாதர். தனித்து சாப்பிடக்கூடாது, பகிர்ந்து உண்ண வேண்டும். பகிர்ந்து உண்ணுதல் பார்க்க போனால் மற்றவரோடு பகிர்ந்து உண்ணணும், அது இல்லைன்னா கூட வீட்டாரோடாவது பகிர்ந்து உண்ணணும், தனியாக சாப்பிடக்கூடாது. அதனால் இனிமே நாம் சாப்பிடும்போது பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு, சார் ஒரு நிமிஷம் வர முடியுமா, என்ன கொஞ்சம் இப்படி எய்த்தாப்பில் உட்காந்துக்கிட்டீங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஏன் அப்படின்னாரு அருணகிரிநாதர், சொன்னார் தனியாக சாப்பிடக்கூடாதுன்னாரு. நீங்கள் அப்படி எய்த்தாப்பில் இருந்தீங்கன்னா நான் சாப்பிட்ருவேன். அதெல்லாம் பொருள், உண்ணுகிற உணவை பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும். விருந்து புறத்ததால் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றுன்றார். விருந்து புறத்ததால் தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று. டே, அமிர்தமே கிடைச்சாலும் சரி, நீ அதை தனியாக சாப்பிடாத. அமிர்தமே கிடைச்சாலேன்னு சொல்கிற மற்ற உணவுகளை நாம் அன்போடு மற்றவர்களோடு பகிர்ந்து அதை உண்ணுதல் வேண்டும். பாருங்கள், பேப்பரில் நம்ம பார்க்குற பொழுது மனம் ரொம்ப வேதனைப்படுது. நீங்கள்லாம் அதை செய்திகளை படிச்சிருப்பீங்க, சோமாலியில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்குற பொழுது மனம் அப்படியே குன்றி போகிறது. உணவுக்காக 5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க 25,000 பேர் இறந்து போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு இல்லாமல். 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க உணவு இல்லை. இங்கேருந்து அந்த சோமாலியில் அந்த உணவை கொண்டு கொடுக்கலான்னா அந்த இடம் போய் சேர்றதுக்குரிய இடமாவே இல்லையாம். லொக்கேஷன் கஷ்டப்பட்டு கொண்டு போய் உணவை கொண்டு போய் அங்கே கொடுத்தா 2 குரூப்புக்குள்ளே கிளாஷு உணவை பெறுவதற்கு. இந்த உணவை கொடுக்கறதுக்கு அந்த சோல்ஜர்ஸில் கொண்டு போனவங்களில் அதை கொஞ்சம் திருடி இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே கலகம் உண்டு. இவன் துப்பாக்கியில் சுட்டு அதில் 100,000,000 பேர் செத்து போயிருக்கான். இது சாப்பாட்டுக்கு போய் நின்று இந்த சாப்பாடை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறான். இதெல்லாம் படிக்கிற பொழுது ரொம்ப 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 வேதனையாக இருக்கு. ஏன் இப்படி நிகழ்கிறது, மனிதனுடைய நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது, இறைவன் தந்திருக்கிற இந்த உலகம் இந்த பூமி
எப்படிப்பட்ட நிலையிலே இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான், மனிதன் உணர்ந்திருக்கிறானா? இந்த ஒரு பூமியை தவிர வேறு எந்த பகுதியும் வாழ்வதற்கு தகுதியுடையதாகவே இல்லை. இந்த ஒரு பூமியை தான் அவனும் போய்க்கெல்லாம் பார்த்துட்டான். அங்கே போய் பார்த்தான், சந்திரனுக்கு போய் பார்க்குறான், இங்கே போய் பார்க்குறான், அங்கே போய் பார்க்குறான், இங்கே போய் பார்க்குறான். ஒன்றும் ஒரு இடத்துலையும் மனித வாழ்வுக்கு, உயிரினங்கள் வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையே இல்லை. இந்த ஒரு பூமி மட்டும்தான் இருக்குது. அது என்ன காரணம்? இங்கே ஒன்று தான் அமைச்சு கொடுத்துருக்குறான் இறைவன். அவன் அமைச்சு கொடுத்தா தானே வேலைக்காகும். அதனால் பகுத்து உண்ணுதல் அந்த பண்பாடை சொல்லுகிறார். யோகத்தில் இருக்கிறவன் பகுத்து உண்ணுகிற இந்த அடிப்படை குணங்கள் வரணும். கள் காமம் இல்லான், அந்த கள்ளும் காமமும் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் தவிர்க்கக்கூடியவனாக இருக்கணும். இதெல்லாம் தான் ஏமத்துக்கு தவிர்க்கப்பட வேண்டியவை என்று சொல்லுகிறார். கொல்லான், பொய்கூறான், களவிலான், எல்குணன், நல்லான், அடக்கமுடையான். அடக்கமுடையானோட எத்தனை ஆச்சு? ஆறாச்சா? சரி. நடு செய்ய வல்லான், ஏழு. பகுத்துன்பான், கள் ஒன்பது, காமம் பத்து. கணக்கு சரியாச்சா? கள் இல்லான், காமம் இல்லான், கள் காமம் இல்லான்னாரு. கள் இல்லான், காமம் இல்லான், அது ரெண்டையும் ஐயா இது பத்தையும் உன்னால் தவிர்க்க முடியும்னா, தவிர்க்க முடியும்னா அடுத்த சாப்டர் போகலாம். யார் யோகம் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இல்லைங்க, இதில் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கொஞ்சம் வாய் தட்டாயம் வாங்கணும் போல் இருக்க. முடிச்சுட்டு வா, முடிச்சுட்டு வா, அப்புறம் போகலாம். நியமம் இதெல்லாம் தவிர்க்கணும். செய்ய வேண்டியதெல்லாம் நான் தனியாக வச்சிருக்கிறாது. இதை முடிக்கிறதுக்கே எத்தனை நாள் ஆகும்? இனி இதை தவிர்த்து வேறு செய்யணுமா? ஆமாம், செய்ய வேண்டியது ஒரு பத்து இருக்குதுன்னாரு. என்னென்ன செய்யணும்? தவம், செபம், அப்புறம் சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவன் தன் விரதமே சித்தாந்த கேள்வி, மகம், சிவபூசை, ஒன்மதி, சொல் இறைந்தும் நிபம் செய்யும் நியமத்தானே. நிபம் பல செய்யின் நியமத்தானே. இவன் தான் நியமத்தான். அது ஏம யோகம். அப்போ என்ன தெரிகிறது என்று சொன்னால், தவிர்க்க வேண்டும் உணவற்றையெல்லாம் தவிர்த்து வருகிற பொழுது கூட யோகம்தான். அதுவும் அது யோகம்தான். இதில் என்ன சொல்கிறார்? தவம். இந்த தவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், சரியை கிரியை யோகம். அந்த சரியையும் கிரியையும் குறிக்கிறது தவம். ஜபம், நல்ல மந்திரங்களை தேர்ந்தெடுத்து உச்சாரணம் பண்ணுதல், அதுதான் செபம். ஏதாவது ஒரு மந்திரம், மூல மந்திரம் ஓதலிங்கிலை, அதுதான் கவசம், அதுதான் காப்பு. மந்திரத்தை பொருள் தெரிந்து சொல்லணும். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் வல்வினை மூடாமுன். அஞ்சு பகல் அஞ்சு பதம் சொல்லுனார். அந்தியும் நண்பகலும், நீ எப்போ உன்னால் சொல்ல முடியுதோ அப்போ சொல்லு, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு நாள் முழுக்கெல்லாம் சொல்கிறது கடினமாக இருக்குது, அப்போ ஒன்று செய்ய, மூணு வேலையாவது சொல்லு, மூணு வேலை சொல்லு. எந்த மூணு வேலை செய்யணும்? முதல் வேலை பகலும் இரவும் சந்திக்கிற பொழுது, ரெண்டாவது வேலை பகலும் இரவும் சந்திக்கிற பொழுது, மூணாவது வேலை பகல் உச்சி. இந்த மூன்று வேளையிலேயாவது சொல்லு. அந்தியும் நண்பகலும், நண்பகல் நள்ளிரவு, நள் என்றால் நடுன்னு அர்த்தம். நள்பகல் தான் நண்பகல்னாச்சு. நள்பகல் நள் இரவு, நண்பகல் அது நள்பகல் நண்பகல்னாச்சு. உச்சி, அந்த நடுப்பகல் உச்சி. இந்த பக்கம் சூரிய உதயத்திற்கு முன்பாக
இந்த பக்கம் சூரிய அத்தமனத்துக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில், அந்த அந்த சந்திக்கிற நேரத்தில், இந்த ரெண்டு சந்தியிலையும் அந்த உச்சியிலையும் நீ சொல்லணும். ஏன் தெரியுமா? அஞ்செடுத்து சொல்லுகிற பொழுது என்ன ஆகும்? பிராணன் மடைமாற்றம் நிகழும். காலையில் எழுந்திருச்ச உடனேயே உறங்கி விட்டு எழுந்திருக்கிற பொழுது உள்ளே சென்று வருகிற மூச்சு காற்றுக்கு மடைமாற்றம் நிகழ்த்தணும். இரவு முழுக்க தூங்கிட்டு இருக்கிற பொழுது